அன்பமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை, மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகள் எல்லாத்திலையுமே இந்த குரூப் டூ மற்றும் குரூப் ஒன் மெயின் தேர்வுகளுக்கு தேவைப்படுற மாதிரி தமிழ் தகுதி தேர்வு பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த தமிழ் தகுதி தேர்வில் கடிதம் வரைக அப்படின்றது ஒரு 15 மதிப்பெண்களுக்கு நமக்கு கேட்குறாங்க. அப்போ அதில் கடிதம் வரைக எப்படியெல்லாம் கேட்கலாம், ஒருவேளை அவங்க கேட்கக்கூடிய கடிதம் நம்ம என்ன ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சாலே நம்மளால் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். அப்படி நாம் இப்போது விண்ணப்ப கடிதம் மற்றும் புகார் கடிதம் அப்படின்றத பேசி முடித்தாச்சு. இல்லை, கடந்த பதிவுலேயே பார்த்துருப்போம். ஒரு விண்ணப்ப கடிதம்னா அது எப்படி இருக்கும், ஒரு புகார் கடிதம் அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்றத பார்த்துருப்போம். அஸ்த சேம், ரெண்டுமே ஒன்று தான். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பானை, அந்த குறிப்பானை அப்படின்னா என்ன, இந்த குறிப்பானை நம்ம என்ன ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரி, அப்போ குறிப்பானை அப்படின்னு சொல்கிறாங்களே சார், என்ன சார் இது குறிப்பானை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆணை என்ற வார்த்தை வந்துருச்சு. ஆணை அப்படின்னாலே நமக்கு நல்லா தெரியும், ஒரு உயர் அலுவலர். சரிங்களா, இந்த உயர் அலுவலர் தனக்கு கீழ் இருக்கக்கூடிய அலுவலருக்கு எழுதுவதை நாம் குறிப்பானையாக சொல்கிறோம். சரிங்களா, தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அலுவலருக்கு இதோ ஒரு டேட்டாவை கேட்டு எழுதுகிறாங்க. இந்த டேட்டாஸ்லாம் எனக்கு கொடுங்க, குறிப்புகள்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உயர் அலுவலர் இன்னொரு ஒரு அலுவலர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அலுவலர்கிட்ட கேட்கப்படுவதை நாம் குறிப்பானை அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு மூன்றாம் நபர் சொல்கிறது மாதிரியே இருக்கும். மூன்றாம் நபர் சொல்வது போலே இருக்க வேண்டும். இந்த மூன்றாம் நபர் கூறுவது மாதிரியே தான் இது இருக்கணும். சரிங்களா, ரைட்டு. ஸோ கண்டிப்பாக அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த உயர் அலுவலர் அவருக்கு கீழே இருக்க அலுவலருக்கு எழுதுகிறார் இல்லைங்களா, அதே இது இந்த உயர் அலுவலர் இவருக்கு மேல் இருக்கக்கூடிய அலுவலருக்கு கண்டிப்பாக இந்த கடிதத்தை எழுத முடியாது, எழுதக்கூடாது. அதே மாதிரி இந்த உயர் அலுவலர் தனக்கு மேல் இருக்கக்கூடிய அலுவலருக்கு இவர் இந்த கடிதத்தை நகலிடக்கூடாது. தனக்கு மேல் உள்ள அதிகாரி அவர்கிட்ட இவர் இதை நகல் எடுக்கக்கூடாது. சரிங்களா, ரைட்டுங்க. அப்போ அவற்றில் அவர் நகலிடக்கூடாது. ஏன், இது உயர் அலுவலர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலருக்கு எழுதக்கூடியது தான். ஸோ அவருக்கு எழுதுறது தான், அப்போ நம்ம கண்டிப்பாக நகல்லாம் எழுதிடக்கூடாது. சரி, ஸோ அப்படி நம்ம இங்கே ஒரு குறிப்பானை அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போ இதுக்கு முன்னாடி விண்ணப்ப கடிதமாக ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம், அடிப்படை வசதிகள் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி இல்லையா. எஸ், ஸோ அப்போ அந்த அடிப்படை வசதிகள் தேவைன்னு கொடுத்ததை இங்கே ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மேற்பார்வையாளர்கிட்ட இந்த கிராமத்தில் என்ன அடிப்படை வசதிகள் இல்லை, என்னென்ன அடிப்படை வசதிகள் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்குற மாதிரி இந்த குறிப்பானையை நம்ம இப்போ எழுத போகிறோம். அப்போ கேள்வியை நமக்கு கேட்குறப்ப, வட்டார வளர்ச்சி அலுவலர் தனது மேற்பார்வையாளரிடம் குறிப்பிட்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை வசதிகள் குறித்த குறிப்புகளை கேட்கும் வண்ணம் ஒரு கடிதம் வரைக. ஸோ அப்படின்னு இந்த கொஸ்டினை கேட்டாங்கன்னா நம்ம இப்போ கண்டிப்பாக அப்படி எழுத போகிறோம். சரிங்களா, ரைட்டுங்க. ஸோ அப்போ அந்த குறிப்பானை அப்படின்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மேல் அலுவலர் கீழே எழுதுறதுனால முதல்ல நம்ம என்ன எழுதுனா, இந்த கடிதத்துக்குரிய நகல் என்ன அப்படி, இந்த கடிதத்துக்குரிய எண் என்ன அப்படின்றத எழுதணும். சரிங்களா, எஸ். ஸோ அப்போது நான் கா ஆ 2 இப்படி ஒரு விஷயத்தை எழுதியிருப்பாங்க சார். எப்போதுமே நமக்கு ஒரு லெட்டர் அப்படின்னா இந்த விஷயம் எப்போதுமே இருக்கும். அதுவும் அரசு தரப்புலேருந்து ஒரு லெட்டர், ஒரு அதிகாரி இன்னொரு அதிகாரிக்கு அனுப்புறாங்கன்னா இந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்க முடியும். என்னையா அது நமக்கு ஒன்றுமே புரியலையே, நா கா ஆ போட்டு ஏதோ இருக்குதே என்ன அப்படின்னு. அப்போது நா கானா நடப்பு கணக்கு, ஸோ இந்த வருஷத்தில் நடப்பு கணக்கு. ஆ அப்படின்றது அலுவலர், அப்போ இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய அலுவலரை குறிக்குது. இந்த நம்பர் என்ன அப்படின்னா இதுதான் நமக்கு கடிதம் எண். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த லெட்டருடைய எண் எத்தனை லெட்டர்ஸ், அப்போ 1410 லெட்டர்ஸ் வந்துருக்குது. கடைசியில் இது என்ன அப்படின்னா வருடம், எந்த வருஷத்தில் வந்த லெட்டரு. இது விண்ணப்பமாக இருக்கலாம், புகாராக இருக்கலாம், குறிப்பானையாக இருக்கலாம், சுற்றறிக்கையாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் இந்த நம்பர்ஸ் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக மேற்கோளாக காட்ட வேண்டும்.
சரிங்களா ரைட். அப் ஏன்னா அப்போ தான் உண்மையிலுமே ஒரு அரசாங்கத்தினுடைய குறிப்பானை மாதிரியே இருக்கும். நம்ம எடுத்தவங்க ஒத்தோன்னு கடமைக்கு எழுதிடக்கூடாது இல்லையா, ஒரு குறிப்பானை இப்படி தான் இருக்கணும் அதே மாதிரி தான் நம்ம இப்போ சொல்கிறோம். சரி, அப்போ பார்த்தா ஒரு குறிப்பானை எப்படி இருக்கணுமோ அது மாதிரி நம்ம எழுதுகிறோம். சரி ஓகேங்க. அப்போது இது எங்கேருந்து எழுதுகிறாங்க அப்படின்னா, தனக்கு மேலுள்ள அலுவலர் அப்போ அடிப்படை வசதிகள் வேண்டும் அப்படின்னு கேட்டதுனால தனக்கு மேல் இருக்கக்கூடிய அலுவலர் இந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர் தான் மேல் இருப்பவர். ஓகே, ஸோ இப்போ வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர் தான் எழுதுகிறாரு. அப்போ அதை எங்கேருந்து எழுதுவார், ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலேருந்து எழுதுவார் இல்லைங்களா. அப்போ அதைத்தான் நம்ம இந்த இடத்துல சொல்லணும். ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் சரிங்களா எங்கே இருக்குது அப்படின்றத எழுதுறோம். நம்ம தென்காசின்னு எழுதிக்கோமே, ஏன்னா அவங்க இடம் கொடுக்கல, அப்போ நம்ம சும்மா எழுதுக்கிறது தான். என்றைக்கு எழுதுகிறோம் அப்படின்றதையும் சொல்லணும், ஏன்னா இந்த லெட்டர் என்றைக்கு குறிப்பானை அனுப்புகிறாருன்றது முக்கியம் இல்லையா. நாள், அப்போ நாள் அப்படின்றத நம்ம எழுதுகிறோம். இப்போது எடுத்துக்காட்டுக்கு 3/1/2023 இந்த தேதியில் வந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ரைட். எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது ஒரு உயர்ந்த அலுவலர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலருக்கு டேட்டாஸ் கேட்குறார், அடிப்படை வசதிகள் எவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது குறிப்பானை எனக்கு தெரியும் இல்லையா, ஸோ அப்போ அதை நான் இங்கே எழுதுறேன். குறிப்பானை இந்த ஃபார்மேட்டை நம்ம எழுதிட்டோனாலே கண்டிப்பாக கீழே சூப்பராக எழுதி போட்டதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா உயர் அலுவலர் தன கீழே அலுவலருக்கு ஏதோ ஒரு டேட்டாஸ் கேட்குறார், ஏதோ ஒரு கணக்குகளையோ தரவுகளையோ கேட்கிறார். அப்போ அந்த தரவுகளை கேட்குறப்ப இதுதான் ஃபார்மெட் அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஃபார்மெட் இருந்தாலே நமக்கு போதுமானது. சரி, அப்போ குறிப்பானை எழுதிட்டு, ஸோ அப்போ இதற்கு கீழே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பொருள் அப்படின்னு ஒரு பொருளை எழுத வேண்டும். பொருள் அப்படின்னு எழுதணும். ஸோ ஏன் இந்த குறிப்பான இவர் கேட்குறார் அப்படின்றதுக்கு மேற்கோள் கட்டுற மாதிரி பார்வை அப்படின்னு ஒரு விஷயத்தையும் எழுதணும். ஏன் சம்மந்தமே இல்லாமல் இப்போ போய் கேட்குறாரு அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம எழுதணும் சரிங்களா ரைட். ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்ப்போம். நம்ம இப்போ பொருள், ஏன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர் கீழே எழுதுறார் இல்லையா. அடிப்படை வசதிகள், இதுதான் மனு வந்திருக்கு. அப்போ அடிப்படை வசதிகள் சரிங்களா ரைட்டு. எங்கே, தென்காசி ஊராட்சி ஒன்றியம் எந்த யூனியன் அப்படின்றத சொல்கிறார் அவர், ஏன்னா அந்த யூனியனுக்கு தான் அவர் அலுவலர் இல்லையா. ஆமாம், தென்காசி ஊராட்சி ஒன்றியம் சரிங்களா ரைட்டு. எந்த கிராமம் அப்படின்றத இங்க சொல்லணும் இல்லையா. எஸ், இளஞ்சி. இது ஊர், எந்த கிராமம் அப்படின்றத நம்ம சொல்லணும், இளஞ்சின்ற ஊர். சரி, ஸோ இந்த கிராமத்தில் அடிப்படை வசதிகள் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. ஆமாம், எந்த கிராமம் அப்படின்றத சொல்லிட்டோம். இந்த கிராமத்தில் இந்த அடிப்படை வசதிகள் செய்து தரக்கூடிய மனு ஏன்னா ஒரு மனு வந்திருக்குது, அதைத்தான் அவர் பார்த்துட்டு கேட்குறார். தென்காசி இல்லை யூனியனில் இளஞ்சின்ற கிராமத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கூடிய மனு ஒன்று வந்திருக்கு. அந்த மனு அது தொடர்பாக தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றத ஒரு முதல்ல சொல்லிடுறார், புரியுதா. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஹையர் அஃபிஷியல் எதுக்கு கீழே அடுத்த அஃபிஷியல்கிட்ட பேச போகிறாரு. ஒரு மனு வந்திருக்குப்பா, அது தொடர்பாக தான் உங்கள்ட நான் பேசுகிறேன். அதுதான் பொருளாக நம்ம சொல்கிறோம் சரிங்களா. பார்வை, ஸோ அடுத்து ஏன் இந்த பார்வை அப்படின்ற விஷயத்தை நம்ம இடத்துல சேர்க்குறோம் அப்படின்னா, யார் இந்த மனுவை கொடுத்தா நமக்கு தெரியணும் இல்லையா, யார் அதை கொடுத்தா அப்படின்னு. எஸ், ஸோ அதை நம்ம சொல்கிறோம். திரு, திருமதி சரிங்களா. ஆமாம், தமிழினியா
அப்போ தமிழினியான ஒரு பொண்ணு கொடுக்குறாங்க போல, சரிங்களா? எஸ், இந்த தமிழினியா ஊர் பொதுமக்கள் சார்பில் பாருங்க, அந்த தமிழினியா அப்படின்றவங்க தனியாக அவங்களுக்கு என் குடும்பத்துக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்லாம் கேட்கல, இந்த ஊர் பொது ஏன்னா அடிப்படை வசதிகள் இல்லையா, ஊர் பொதுமக்கள் சார்பில் கொடுக்குறாங்க, ஊர் பொதுமக்கள் சார்பில், சரிங்களா? எஸ், ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க, ஊர் பொதுமக்கள் சார்பில் கொடுக்குறாங்க. அப்போது என்னைக்கு அப்படின்றதே சொல்லணும். அப்போ என்னைக்கு இளஞ்சி இளஞ்சியில் ஒரு குறைதீர் கூட்டம் நடக்குது இல்லையா, அது மாதிரி இளஞ்சி மனு நாள் எந்த ஊர்ன்றதை சொல்லிவிட்டு அவங்க என்னைக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஆமாம், இந்த இடத்துல நம்ம தேதியை என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா 3ஆம் தேதின்னு போட்டிருந்தோமா, என்னைக்கு எழுதுறாரு அப்படின்னு. ஆமாம், அப்போ 3ஆம் தேதி போட்டிருக்காருன்னா அப்போ மனு எப்போ வந்திருக்கணும், அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியோ இல்லை கண்டிப்பாக முந்தின நாளை தான் நம்ம போடணும், அன்னைக்கு உடனே போட்டக்கூடாது, சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1/1/2023 ஒரு 2 நாளைக்கு முன்னாடின்னு கொடுத்துட்றோம், சரிங்களா? பாருங்கள், அப்போ பொருள் அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு, பார்வை அப்படின்றதையும் சொல்லியாச்சு. ஏன் இந்த 2 விஷயத்தை நம்ம சொல்கிறோம் பேசிக்காக, ஏன் அந்த அலுவலர் நம்ம கிட்டக்க டீட்டெயில்ஸ் கேட்குறாரு, என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறான்றது பொருள், ஏன் கேட்குறாரு, இது மனு வந்திருக்குது, அந்த மனு கொடுத்தது யார் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சரி, அப்போ குறிப்பானேனே சிம்பிள், இதுதான் கண்டென்ட், முடிஞ்சிருச்சு. இதுக்கு கீழே தான் டீட்டெயில்ஸாக நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்றத எழுத போகிறோம், சரிங்களா? இப்போ ஓகே, அப்போ குறிப்பானே என்ன பொருள் என்ன பார்வைன்றதை நம்ம எழுதியாச்சு. சரி, ஸோ அப்போது இங்கே தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டீட்டெயில்ஸாக நம்ம என்ன கண்டென்ட் அப்படின்றத இங்கே தான் சொல்ல வரோம், சரிங்களா? ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஆரம்பிக்கணும் இங்கே அப்படின்னா, ஏன்னா ஹையர் அஃபீஷியலில் அப்போ பார்வையில் காணும் ஏன்னா பார்வைன்றதுல தான் யார் மனு கொடுத்தா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ பார்வையில் காணும் மனுவில் அந்த மனுவில் என்ன சொல்கிறாங்கன்றத நம்ம சொல்லணும், ஓகேயா? ரைட், அந்த பார்வைன்றது யார் மனு கொடுத்தா அப்படின்றத எழுதிட்டோம், அந்த பார்வைன்ற மனுவில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத சொல்லணும். ஸோ இப்போ பார்வையில் காணும் அந்த மனுவில் அப்போது இந்த தென்காசி வட்டத்தில் இருக்கக்கூடிய இளஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த திருமதி தமிழினியா என்பவர் தங்களுடைய ஊராட்சிக்கு அடிப்படை வசதிகளாக இருக்கக்கூடிய குடிநீர் வசதி தெருவிளக்கு வசதி இவற்றை செய்து தர கோரியுள்ளார் அப்படின்ற அந்த கண்டென்ட்டை முதல்ல நம்ம சொல்லணும், சரிங்களா? அது கண்டிப்பாக நம்ம போய் எழுதணும், இன்னும் யார் என்ன கேட்டிருக்காங்கன்றது எழுதணும் இல்லையா. ஸோ அப்போ பார்வையில் காணக்கூடிய மனுவில் அந்த யார் அந்த நபர் எந்த நபர் யார் அப்படின்றத எழுதிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம எழுதணும் சார், சரிங்களா? அப்போ இந்த கிராமத்தை சார்ந்த நபர் இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் நமக்கு செய்து தர கோரியுள்ளார். ஸோ இப்போ முடிக்கிறப்ப இதை ஃபுல்லாக நம்ம டேட்டாஸாக எழுதிட்டு முடிக்கிறப்ப எப்படி சொல்லணும், செய்து தர கோரியுள்ளார் அப்படின்னு முதல்ல அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத சொல்லணும். இவங்க விண்ணப்பம் கேட்டிருக்கிறாங்கப்பா, இவங்க விண்ணப்பம் கேட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ தான் நமக்கான கண்டென்ட், ஏன்னா இது வந்து குவஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, நமக்கான கண்டென்ட்டை அப்போ தான் சொல்ல போகிறோம். இப்போ நாம் கேட்குறோம், இப்போ நம்ம தான் ஒரு அஃபீஷியலாகவே யோசிக்கிறீங்க நீங்கள், சரிங்களா? நீங்கள் தான் இப்போ பிடிஓ வட்டார வளர்ச்சி அலுவலர், சரிங்களா? நாம் கேட்குறோம் இளஞ்சி ஊராட்சியில் நான் கேட்குறேன், சரிங்களா? இளஞ்சி ஊராட்சியில் இந்த ஊரில் இளஞ்சி ஊராட்சியில் ஆமாம் எத்தனை குடியிருப்புகள் உள்ளது, பாருங்க இப்பதான் க்வெஸ்சன். ஏமா அந்த அம்மா அப்படி கேக்குது, எத்தனை குடியிருப்புகள் உள்ளது, எத்தனை குடியிருப்பு இருக்குது, சரிங்களா? ஆமா, ஏன்னா எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும்லையே, எத்தனை குடியிருப்புகள் இருக்குது. சரி, ஏற்கனவே உள்ள குடிநீர் வசதி, ஏன்னா அரசு இவ்வளோ நாள் சுதந்திரம் அடைந்து 75 வருஷமாக ஒரு கிராமத்துக்கு குடிநீர் வசதி இல்லாமல் இருக்க போகுது, கண்டிப்பாக கிடையாது இல்லையா? அப்போது ஏற்கனவே உள்ள குடிநீர் வசதி எவ்வளவு இருக்குது அப்படின்றத கேட்குறோம் நம்ம, சரிங்களா? அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய குடிநீர் வசதி, சரிங்களா? தெருவிளக்கு வசதி,
ஏற்கனவே இருக்கக்கூடிய குடிநீர் வசதி, தெருவிளக்கு வசதி, இவற்றின் விபரத்தினையும், இது என்னப்பா அப்படின்னு சொல்லி இதோட என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த விபரத்தையும் ஏற்கனவே என்னென்ன பண்ணியிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுங்க. இது போக செய்யப்பட வேண்டிய அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்றதையும் கேட்குறாங்க சார். செய்யப்பட வேண்டிய அடிப்படையான வசதிகள் என்னென்ன? யாருக்கு சொல்றோம்? ஒன்றிய மேற்பார்வையாளர், சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஆமா, சூப்பர்டென்ட் அவங்களுக்கு சொல்றாங்க. ஒன்றிய மேற்பார்வையாளர் ஆல்ரெடி எவ்வளோ நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம், இன்னும் நம்ம என்னென்ன வசதிகள் செய்ய வேண்டி இருக்கு இந்த ஊரில் அப்படின்றத இந்த ஒன்றிய மேற்பார்வையாளர் அவர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் இந்த ரெண்டு பேரும் தலைவருடன் ஹையர் அஃபீஷியலில் அப்போ என்ன சொல்வார், நேரில் சேர்ந்து பார்வையிட்டு அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா, நேரில் போய் நீங்கள் அதெல்லாம் பார்வையிட்டு அதுக்கு எனக்கு அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்றத கேட்கணும். அறிக்கையை சமர்ப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார். புரியுதா என்னென்ன? அப்போ ஒரு மனு நமக்கு வந்திருக்குது, அப்போ அதை நம்ம பொருள் அப்படின்றதில் எழுதிட்டோம். இந்த மனு தொடர்பாக தான் நான் அவங்கள்ட்ட கேட்குறேன் அப்படின்றத சொல்லிட்டோம். பார்வை அப்படின்றதில் அந்த மனு யார் கொடுத்தா அப்படின்றத நம்ம சொல்லிவிட்டு அதுக்கு கீழே அந்த மனுவில் அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, அந்த கேட்டதுக்கு நாம் நமக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட நாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறோம் அப்படின்றத அப்படி எழுதுறோம். அப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸையும் எழுதிட்டு கடைசியில் என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் இதெல்லாம் கேட்டால், ஊராட்சி மன்ற அலுவலகத்துலேருந்து லெட்டர் வந்திருக்குது, அப்போ கேட்டது யார் அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் கேட்டார். அவர் தான் நம்மளுக்கு லெட்டர் எழுத சொன்னாங்க இல்லையா, அதை நம்ம சொல்கிறோம். வட்டார வளர்ச்சி அலுவலர். சரிங்களா, ரைட், வட்டார வளர்ச்சி அலுவலர் சொல்லிட்டு அது எந்த ஊர், தென்காசி அப்படின்ற ஊர் நம்ம கொடுத்துருந்தாங்க, அதனால தென்காசி அப்படின்னே நம்ம எடுக்கிறோம். தென்காசி அப்படின்றத சொல்லிட்டு இது வாங்கிறது யாரு, பெறுநர். யாருக்கு இந்த லெட்டர் நம்ம எழுதுறோம்? ஒன்றிய மேற்பார்வையாளருக்கு எழுதுறோம் இல்லையா. ஸோ பெறுநர் அப்படின்னு போட்டு திரு, சரிங்களா, ஆமாம். ஸோ அப்போ அந்த மேற்பார்வையாளர் யாருன்னு அவர் பேரை எழுதி, ஏன்னா பேர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா, பேரை எழுதி அதுக்கு கீழே அவர் என்ன டெசிக்னேஷன், யார் என்னன்றதை சொல்கிறோம். அப்போது ஒன்றிய மேற்பார்வையாளர், ஊராட்சி ஒன்றியம், யூனியன் சொல்றோம். சரிங்களா, ஊராட்சி ஒன்றியம் தென்காசி. சரிங்களா, ரைட்டுங்க. ஸோ எழுதியாச்சு. ஸோ இப்போ ஒரு குறிப்பானை அப்படின்னா இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். சரிங்களா, ஸோ ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த குறிப்பானை என்ன ஃபார்மெட், என்ன கண்டென்ட்டை நம்ம எழுதியிருப்போம், என்ன ஃபார்மெட்டுன்றதை மட்டும் நம்ம இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு முடிஞ்சிடும். அப்போ குறிப்பானை அப்படின்னா இந்த ஃபார்மெட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு உயர் அலுவலர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலருக்கு ஏதாவது குறிப்புகளையோ தரவுகளையோ கேட்குற மாதிரி நம்மளை கடிதம் வரைய சொல்லிட்டாங்கன்னா ஃபார்மெட் இது தான். கண்டென்ட் நமக்கு என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்க வேண்டியதுதான். சரிங்களா, அப்போ நமக்கு என்ன ஃபார்மெட்ன்ற மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ அப்போ முதல்ல நம்ம அந்த அஃபீஷியல் நம்பர் எழுதணும் இல்லையா, நடப்பு கணக்கு அலுவலர் யாரு, என்ன நம்பரு, எந்த வருஷம்.
சரிங்களா. அந்த டீட்டெயில்ஸ் எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் எந்த இடத்துலேருந்து எழுதுகிறோம் அப்படின்றத நம்ம எழுதுகிறோம் சரிங்களா. ஸோ ஆமாம், எந்த இடத்துலேருந்து எழுதுகிறோம் அப்படின்றத எழுதிட்டு எந்த ஊர் நாள் எந்த நாள் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சொல்லிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் உயர் அலுவலர் அவருக்கு கீழே இருக்க அலுவலர்கிட்ட கேட்குறதுனால இந்த குறிப்பானை அந்த டைட்டிலில் முதல்ல போடுறோம். குறிப்பானை சரிங்களா. ஸோ குறிப்பானை அப்படின்னு சொல்லி இந்த டைட்டில் முதல்ல நம்ம எழுதியாச்சு. குறிப்பானை அப்படின்றத சொல்லிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொருள், எதுக்காக நம்ம லெட்டர் போட்டிருக்கோம் அப்படின்றது பொருள். எனக்கு அடிப்படை வசதிகள் செய்ய கோரி ஒரு மனு வந்திருக்கு, அது தொடர்பாக தான் நான் இந்த லெட்டர் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்ற பொருள் சொல்கிறோம். பார்வை அப்படின்றத போட்டு இந்த லெட்டரை நம்ம கொடுத்தது யார் அப்படின்றத நம்ம போக்குறோம். பார்வை, இந்த லெட்டர் எனக்கு யார்ட்டு வந்துச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன் சரிங்களா. அப்படியே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பார்வையில் காணக்கூடிய அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். இந்த பார்வையில் காணக்கூடிய மனுவின் படி நமக்கு இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் செய்து தரக்கூறி இந்த மாதிரி ஒருவர் வந்து கேட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு பேராகிராஃப் ஒரு பத்தியாக எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரில் எவ்வளோ அடிப்படை வசதி நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், இன்னும் எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது, அதை நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். இதை தான் அங்கே கண்டென்ட்டாக எழுதுகிறோம் சரிங்களா. எழுதி முடிச்சுட்டு ஹையர் அஃபீஷியல் அவர் கீழே இருக்க ஆஃபீஸருக்கு அனுப்புகிறார். அப்போ நன்றிலாம் சொல்லணுமா? தேவையே இல்லை இல்லையா. ஸோ அதனால் டைரக்ட் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா எந்த அலுவலர் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம எழுதுறது யார்? பிடிஓ இல்லையா, வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் எழுதுகிறாரு. அதனால் அவரை பேரை போடுறோம், வட்டார வளர்ச்சி அலுவலர். டெசிக்னேஷன் எழுதிட்டு ஆக்சுவல் மேலே கையெழுத்து போடுவாங்க, கீழே எந்த ஊர் அப்படின்றத எழுதுகிறோம். ஸோ இந்த பக்கம் பெறுநர் அப்படின்னு போட்டு இவர் அவருக்கு கீழே கூடிய சபார்டினேட் ஆஃபீஸர் யாருக்கு எழுதுகிறாரோ அவரை போடுறோம். ஸோ கண்டிப்பாக முன்னாடி திரு இல்லை திருமதி அப்படின்றத நம்ம போட்டிருக்கணும் சரிங்களா. ஸோ போட்டு அவர் என்ன டெசிக்னேஷனில் இருக்கிறாரு எந்த ஊர் அப்படின்றதெல்லாம் சொல்லணும். ஸோ ஒரு குறிப்பானை அப்படின்னா அந்த குறிப்பானை இப்படித்தான் இருக்க வேண்டும், இதுதான் ஒரு குறிப்பானை சரிங்களா. ரைட், அப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்சு குறிப்பானே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஸோ இப்போது இந்த பொருள் மற்றும் பார்வை இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது ரெண்டு விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம் சார் சரிங்களா. ஒரு விண்ணப்பத்தை நம்ம எப்படி ஒரு அலுவலருக்கு எழுதுறது, அதுக்கப்புறம் அந்த அலுவலர் அவர் கீழே இருக்கவர்கிட்ட அந்த விண்ணப்பத்தை எப்படி அவர் போய் ஃபார்வர்ட் பண்ணி இப்போ பார்க்க சொல்கிறாரு, டேட்டாஸ் கலெக்ட் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டோம் சரிங்களா. சரி, ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வந்த மனுவுக்கு அந்த அதிகாரி எப்படி ரிப்ளை பண்ணுறார் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், இந்த கடிதம் அலுவலக கடிதம் இங்கே அனுப்புனர் சரிங்களா. ஸோ அனுப்புனர், அனுப்புனர் யார்? இங்கே அந்த அலுவலர் தான் அனுப்புகிறார் இல்லையா. எஸ், ஸோ அனுப்புனர் அப்படின்னு போட்டு திரு பேரில் மென்ஷன் பண்ணாமல் சரிங்களா. யார் இவர்? வட்டார வளர்ச்சி அலுவலர். ஏன்னா இவர் தான் வந்து அனுப்புகிறார் வட்டார வளர்ச்சி அலுவலர் தென்காசி. சரிங்களா, பெறுநர் யாருக்கு இவர் அனுப்புவார்? யார் மனு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் அனுப்புவார் இல்லையா. எஸ், ஸோ அப்போ அதை தான் சொல்கிறோம், பெறுநர் சரிங்களா. ஸோ மனு கொடுத்தவங்க. அப்போ இங்கேயும் நம்ம திரு இல்லைன்னா திருமதி, முடிஞ்ச அளவு அப்போது ரெண்டுமே நம்ம பேர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ரெண்டுமே திருன்னு யூஸ் பண்ண வேணாம். ஏதாவது ஒரு ஆண் ஒன்று பெண், ஆண் பெண் சமம் தானே, அதை படித்த நமக்கு தெரியுது இல்லையா. ஸோ நம்ம லெட்டர்லேயும் அதை காட்டணும். ஒருவேளை லேடி டீச்சர் திருத்துறாங்கன்னு வச்சுக்கோமே, யோசிப்பாங்க என்னடா அது, ஒரு பேட்ரியாட்டிக் சொசைட்டிலேருந்து ஒரு இந்த ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ திரு திருமதி ரெண்டையுமே எழுதிடுவோம் நம்ம. அப்போ ஒரு ஆள் திரு, ஒரு ஆள் திருமதி. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க திருமதி அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. பேர் எழுத வேண்டாம் சரிங்களா. ஸோ பேர் இந்த இடத்துல நாம் எழுத வேண்டாம். சரி, ஒருவேளை க்வெஸ்டினில் நமக்கு பேர் கொடுத்து எழுத சொன்னாங்கன்னா நம்ம எழுதலாம் சரிங்களா. பேர் கொடுத்து எழுத சொன்னால் நம்ம எழுதலாம், இல்லைனா பேர் எழுத வேண்டாம் நம்ம. அப்போது திருமதி அப்படின்னு போட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாக சரிங்களா. ஸோ அந்த அம்மா தான், இல்லை சார்பாக இல்லைனா சார்பில் அப்படின்னா கூட தப்பு கிடையாது. சரி, இந்த அம்மா தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ எந்த ஊர் அப்படின்றதையும் நம்ம சொல்கிறோம். ஸோ எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஊர் இளஞ்சி, ஊராட்சி இது இல்லையா. ஆமாம், இளஞ்சி ஊர், ஊராட்சி
சரி ரைட்டுங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக அனுப்புனர் பெறுநர் எழுதியாச்சு, அடுத்த நகல் எந்த அந்த லெட்டர் கணக்கு இருக்குது இல்லையா, நடப்பு கணக்கு எண், சரிங்களா. ஸோ நடப்பு கணக்கு அப்படின்னு சொல்கிறோம், எண் எந்த அலுவலர் அப்படின்றதே சொல்கிறோம், அலுவலர் மூணு, லெட்டரோட நம்பர், எந்த வருஷம் அவங்க போட்டாங்க அப்படின்றது, இந்த ஃபார்மெட் நம்ம எழுதணும், சரிங்களா. ஸோ அது நான் சொல்லியிருக்கேன், நடப்பு கணக்கு எண் எந்த அலுவலர், ஒன்றா ரெண்டா மூணா எந்த அலுவலர் அப்படின்றத, இது லெட்டரோட நம்பர் 1410ன்றது லெட்டரோட நம்பர், எந்த வருஷம் அப்படின்றத. இப்போ நான் என்னைக்கு இதை நான் எழுதுறேன் அப்படின்றத இங்கே சொல்கிறோம், சரிங்களா. ஸோ நான் கிட்டத்தட்ட 8ஆம் தேதி இதை எழுதுறேன், 2023, சரிங்களா, 2023, சரி ரைட்டுங்க. ஸோ இப்போ நம்ம சொல்கிறோம், ஐயா இங்கே திருன்னு போட்டிருந்தா இங்கே ஐயா, நான் இங்கே திருமதினு போட்டிருக்கேன், அப்போ கண்டிப்பாக இங்கே நான் என்ன யூஸ் பண்ணணும், லாஜிக்கலாகவே அம்மா அப்படின்றத யூஸ் பண்ணணும், சரிங்களா, ரைட்டுங்க. அம்மா, ஐயா இல்லை அம்மா அப்படின்னு போடலாம். இந்த இடத்துல மதிப்பிற்குரிய நம்ம போடலாமான்னு ஒரு கேள்வி வரும், கண்டிப்பாக போடக்கூடாது, சரிங்களா. நாம் மனுக்கு தான் ரிப்ளை பண்ணுறோம், அப்போ கண்டிப்பாக போடக்கூடாது அம்மா அப்படின்னு போட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல வழக்கம் போல் நம்ம பொருள், சரிங்களா. ஸோ பொருள், அதுக்கு கீழே பார்வை, இது ரெண்டு எல்லாத்துக்குமே எழுதணுங்க. விண்ணப்ப கடிதம், புகார் கடிதத்துக்கு மட்டும்தான் நம்ம பொருள் பார்வை ரெண்டுமே எழுத மாட்டோம், பொருள் மட்டும் எழுதுவோம். பட் அரசு தரப்பில் இருக்கக்கூடிய எல்லா கடிதங்களிலும் பொருள் பார்வை ரெண்டுமே வந்துடும், சரிங்களா. ஸோ அப்போ பொருள் அப்படின்றது நம்ம என்ன சொல்கிறோம், அடிப்படை வசதிகள், தென்காசி ஊராட்சி ஒன்றியத்தில் இளஞ்சி கிராமத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கூடிய மனு தொடர்பாக அங்கே எழுதின அதே பொருள் தான். பார்வை அப்படின்றதுல இங்கே முதல்ல இருந்தது இங்கே அப்படின்னா யார், ஸோ திருமதி யாரோ ஒருத்தவங்க இல்லையா, எஸ் அவங்க ஊர் பொதுமக்கள் சார்பில், அதை நம்ம கண்டிப்பாக அங்கே எழுதுனதை அப்படி இங்கே சொல்கிறோம். அங்கே நம்ம பேர்லாம் கூட போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ முடிஞ்சளவு பேர்லாம் போட வேணாம். திருமதி, அங்கே தமிழ் இனியா அப்படின்னு நம்ம பேர் வச்சுருந்தோம், ஜென்ரலாக இருக்க பேர்னா பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இருந்தாலும் பேரே வைக்கக்கூடாது. ஏன்னா பேரை வைத்து நாம் வந்து ஏதோ ஒரு அடையாளப்படுத்துகிற மாதிரி ஆயிரும், இன்றைக்கி பேரை வச்சு அடையாளப்படுத்திடுவோம் இல்லையா, அதனால் மேக்ஸிமம் பேர் யூஸ் பண்ணாமல் இருக்க நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, ஸோ இப்போ திருமதி அப்படின்னு போட்டு எழுதியாச்சு, ஏன்னா காம்படிட் எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை பேர் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா, ரைட்டு போட்டாச்சு. போட்டு ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடிப்படை வசதிகள் நமக்கு கேட்டிருந்தாங்க இல்லையா, அதை சொல்கிறோம், ஊர் பொதுமக்கள் சார்பில் அங்கே எழுதினது, சரிங்களா. ஆமாம், அது என்னைக்கு அந்த மனு அப்படின்றத சொல்கிறோம், மனு நாள் என்னைக்கு இவங்க மனு கொடுத்தாங்க அப்படின்னு. ஸோ போன முறை நம்ம எடுத்தோம், 1/1/2023 மனு கொடுத்துருக்குறாங்க. சரி, ஸோ ரெண்டாவது, பணி மேற்பார்வையாளர்னு ஒருத்தர் பார்த்தார் இல்லையா, ஆமாம் சூப்பர்வைசர், பணி மேற்பார்வையாளர் இவர் தான் போய் நேரடியாக பார்த்தார் இல்லையா, பிடிஓ நேரடியாக போகலை, பிடிஓ என்ன பண்ணிட்டார்னா போய் நேராக பார்க்க சொல்லியிருக்கிறார், சரிங்களா, ரைட். பணி மேற்பார்வையாளர், தென்காசி ஊராட்சி ஒன்றியம், அவர் தான் நேராக போய் பார்த்தார் இல்லையா, தென்காசி ஊராட்சி ஒன்றியம், அவருடைய அறிக்கை அப்படின்னு போட்டு, ஏன்னா இவர் தான் அறிக்கைறார், அந்த அறிக்கை போட்டு கண்டிப்பாக இந்த இடத்துலையும் நாம் நாள் அப்படின்றத சொல்கிறோம், சரிங்களா, இந்த இடத்தையும் நாள்ன்றத சொல்கிறோம். ஸோ இவர் கிட்டத்தட்ட 3ஆம் தேதி போய் செக் பண்ணுறார், சரிங்களா, ரைட்டுங்க. ஸோ அப்போ பொருள் அப்படின்றது அப்படி எழுதிட்டும், பார்வையில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை மட்டும் சேர்க்குறோம், சேர்த்துட்டு இதுக்கு கீழே கண்டென்ட்டில் வழக்கம் போல் ஃபஸ்ட்டு இது அதே லெட்டர் தான், முன்னாடி பார்த்தோம்ல அதே தான். அப்போ பார்வை ஒன்றில் காணப்படக்கூடிய திருமதி இவங்க இந்த தென்காசி ஊராட்சி ஒன்றியத்தில் இந்த மாதிரி வசதி கேட்குறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பற்றி முடிச்சுட்டு, அடுத்த பற்றியில் நம்ம ஆல்ரெடி இந்த மக்கள் தொகைக்கு நாங்கள் எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்துட்டோம், ஏன்னா அரசுக்கு எதிர்த்து தான் நம்ம எழுதிடக்கூடாது இல்லையா, எல்லா வசதிகளும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டோம், அதனால் முடிந்தளவு உங்கள் மனுவிற்காக நீங்கள் மனு கொடுத்துருக்கீங்க, அதனால் நாங்கள் அடுத்த நடப்பு நிதியாண்டில் நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம், அடுத்த நிதியாண்டில் உங்களுக்கு நாங்கள் நீங்கள் கேட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு அரசுக்கு அவப்பேர் இல்லாத அளவுக்கு நம்ம இங்கேருந்து மெயின்டைன் பண்ணி எழுதணும், சரிங்களா. ஸோ எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த அதிகாரி எழுதுறாரு,
அவர் கையெழுத்து போடணும் இல்லையா? எஸ். ஸோ அவர் பேரை போட்டு கையெழுத்து மட்டும் போட போகிறோம், சரிங்களா? எஸ் முடிஞ்சிடும் அதோட. ஸோ அப்போ முடிக்கிறப்ப எந்த அதிகாரி கீழே வட்டாரி வளர்ச்சி அலுவலர் தென்காசின்னு போட்டு முடிச்சிட போகிறோம். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு லெட்டர் எழுதணும். அப்போ க்வெஸ்டின் நமக்கு எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எழுதிக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் வேறொரு கடிதத்தை பற்றி சிந்திப்போம்.